வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். நம்மளாம் திக் விஜயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோ வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வழியாக பாருங்கள். நாங்களும் லிங்க் அனுப்போம். எங்களோட லிங்கோட நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன்ல பாருங்க. ஒவ்வொரு வாரமும் ஸ்கூல் புக்ஸ் நாடக வடிவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதன் வரிசையில இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்டோட 3வது கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, ஒரு இன்ட்ரஸ்டான ஒரு வீடியோ. லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழமைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும். இக்கதையில் பங்கேற்பவர்கள் தொகுப்பாளராக எல்லம்மாள், வாவு சிதம்பரனாராக கார்த்திக், எடிட்டராக சங்கிலி நாகராஜ். கப்பலொட்டிய தமிழர், கப்பலொட்டிய தமிழர், கப்பலொட்டிய தமிழர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தன் பெருமையாக்கிக் கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாற்றை தமதே என்று கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்க கப்பலொட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டில் விடுதலை உணர்வை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கிலேய அரசாங்கம். சிறைவாசம் முடிந்த பின்னர் அவர் தூத்துக்குடிக்கு திரும்பினார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவ சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனத்திலே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம். வாருங்கள் 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 வாருங்கள். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயேயும் முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணுகின்ற காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொளித்தது. பழம் குடிகளாகிய பரதுவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீன்கொடி எங்கே? எங்கே? ஆங்கில நாட்டு கொடியன்றோ இங்கு பறக்கின்றது? பரங்கியர் கப்பலன்றோ எங்கும் பறந்து தெரிகின்றது? கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? ஒளிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவரின் வாய்மொழியை மறக்கலாகுமா? வளமார்ந்த துறைமுகமே, இவ்வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவராகினார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேசி கப்பல் வாணிகம் வளர்ந்தது, வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேசி கப்பல் வேலை நின்று நான் விலகிக் கொண்டால் 100,000 ரூபாய் எனக்கு கையடக்கமாக தருவதாக மறைமுகமாக கூறினர்.
உற்ற துணையாக நின்று எனக்கு ஊக்கம் தந்த பல நண்பர்களையெல்லாம் பலவாறு பயமுறுத்தினர். இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலேயே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாது என்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடம் வளர்ந்தது. துறைத்தனர்த்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்பொத்தி சரி சரி என்று சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அரசாங்கம் ஆட்டிவித்தால் அப்பதுமைகள் ஆடும், எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலைகளிலேயே எழுந்தது சுதந்திர நாதம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டு கணல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று மாறுதட்டி நின்றார் வடநாட்டில் ஒருவர். அவரே பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நா வீருடைய நண்பர் பாரதியார். அஞ்சாது நெஞ்சர், செஞ்சொற் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். அழகிய பாட்டிசைத்து நாட்டினே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். புதுமை கண்ட துறைமுகமே 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 அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதிரத்தை அழுத்தமாகச் சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுள்ளவர் உள்ளம் எரியுமல்லவா? எரிவுற்று அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று. பல வகையான குற்றம் சாற்றிற்று. நாட்டு மக்களின் அமைதியை கெடுத்தேனாம், நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம், வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம். வெள்ளையர் கோட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பில் கோட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தேன். ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய் நாட்டிற்கு செய்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வ செலுந்துறையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும் பணியிட்டவர் பலர். அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறைதவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரைதவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்தி சொல்பவன்? வாயை மூடு, உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துறையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் என் நாளும் என் தமிழ்த்தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் தொழில் செய்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவில்லை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரை மாற்றியது என் செந்தமிழன்றோ? கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித் தமிழன்றோ?
தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று கற்று நிதம் என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூலில் கண்ட உண்மைகளை இளைஞர்களும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டுமென்று மெய்யறிவு மெய் அறம் என்ற சிறு நூல்களையும் இயற்றினேன். இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ்தாயின் திருவடிகளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிது சென்றது, என் சிறை நிமித்த வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் சுதந்திரம் வந்தே தீரும். சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது, அதை நிறுத்த யாராலாகும் பாரத நாட்டிலே? பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்னாலோ என்னாலோ. இன்று உருக்கமாக பேசினார் சிதம்பரனார்.